ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னுடைய டெலிவரிக்கு முன்னாடியே எனக்கு என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறேன். வேறு சில நாடுகளில் இந்த மாதிரி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ண என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்க வியூவர் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்த வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க, கண்டென்ட் என்னென்னு பார்ப்போம். நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூபர்ஸ் சொல்கிறாங்க. அதில் எது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், எது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா அதனுடைய லிங்க் நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதேமாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இதில் எனக்கு ஒர்க் அவுட் ஆன மெத்தட் எதுன்னு பார்த்தீங்கனாக்கா இந்த சைனீஸ் கேலண்டர் மெத்தட். இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த சைனீஸ் கேலண்டரில் எப்படி ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மேலே பார்த்தீங்கனாக்கா மந்த் ஆஃப் கன்செப்ஷன் இருக்கும். அப்படின்னாக்கா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்த பீரியட்ஸ் எந்த மந்தில் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கனாக்கா ஏஜ் இருக்கும். ஏஜ் வந்துட்டு உங்களுக்கு டெலிவரி டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த டைமில் உங்களுக்கு என்ன ஏஜ் இருக்குமோ அந்த ஏஜை கம்பேர் பண்ணணும். அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஜெண்டர் காட்டுதோ அதுதான் வந்து உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தையோட ஜெண்டராக இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா எல்எம்பி மந்த் வந்து ஏப்ரல். எனக்கு டெலிவரி டேட்டு கொடுத்த டைமில் என்னோடய ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 35. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு காட்டுற ஜெண்டர் பார்த்தீங்கன்னா கேர்ள். உண்மையிலே எனக்கு கேர்ள் தான் பிறந்தது. இதுதான் வந்து எனக்கு கேர்ள் பேபி பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்ச மெத்தடு. கூகுளில் நிறைய சைனீஸ் கேலண்டர் இருக்குது. அது ஒன்று ஒன்று ஒரு மாதிரி இருக்குது. அதில் எந்த கேலண்டர் தான் வந்துட்டு 100% கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த கேலண்டரை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு சில கண்ட்ரியில் இந்த ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.